ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பீக்கரில் யூஸ் பண்ணுற அந்த ஹோம்ன்ற ஒரு வேர்ட். ஸோ அந்த ஹோம்ன்ற வேர்ட், அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோம், அந்த ஸ்பீக்கர்ஸ் இதுக்கும் நம்ம ஆம்பிளிஃபையர் ஐசிஸ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா ஐசிஸ். ஸோ அந்த ஐசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்பீக்கருக்கு எந்தெந்த ஹோம் வேல்யூவில் போட்டால் கரெக்டாக இருக்கும், எவ்வளவு கிளியராக ஒரு ஆடியோ குவாலிட்டி வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் ஈஸியாக கெட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் சைடு போயிடுவோம். ஸோ ஸ்பீக்கர் சைடு நார்மலாக வரக்கூடியது பார்த்தீங்கன்னா 2 ஹோம் ஸ்பீக்கர், 4 ஹோம் ஸ்பீக்கர், 8 ஹோம் ஸ்பீக்கர். ஸோ இது வந்து காமனாக இருக்கும், 2 ஹோம், 4 ஹோம், 8 ஹோம். அதை தாண்டியும் கொஞ்சம் காமனாக இருக்கிறது 6 ஹோம் ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். ஸோ ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ 2, 4, 6, 8, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ இந்த ஹோம்ஸை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கின்றதா, ஒரு சிம்பிளாக நான் சொல்கிறேன். இந்த ஹோம்ஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த ஹோம்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அதில் வந்து பேஸ், அதாவது பார்த்தீங்கன்னா டம் டம்னு விழும் இல்லையா, பேஸ் சவுண்டு வந்து அதிகமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. கம்மியாக இருந்தால் எது, இந்த 2 ஹோம் அப்படின்றதுலாம் பார்த்தீங்கன்னா பேஸ் அதிகமாக இருக்கும், 4 ஹோம்லேயும் பேஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஏற ஏற 2லேருந்து 4, 4லேருந்து 6, 8 போகப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிபிள், அதாவது பார்த்திங்கன்னா அந்த சில்க் சவுண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சிங் சிங் அடிக்கும் இல்லையா. ஸோ அந்த சில்க் சவுண்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி வந்து நினைக்கிறேன். ஹோம்ஸ் இறங்க பேஸ் அதிகமாக இருக்கும், ஹோம்ஸ் கூட கூட பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் வந்து அதிகமாக இருக்கும், அதாவது பார்த்திங்கன்னா சில்க் சவுண்டு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ மொதல் வந்து உங்களுக்கு ஹோம்ஸை பற்றி ஒரு கிளியரான ஐடியா கிடச்சிக்கும். ஸோ ஹோம்ஸ் வந்து இறங்குனா எந்த மாதிரி ஒரு சவுண்டு குவாலிட்டி கிடைக்கும், ஏறுனா எந்த மாதிரி ஒரு சவுண்டு குவாலிட்டி கிடைக்கும் அப்படின்னு வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வருவோம். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸில் நம்ம ஆம்பிளிஃபையர் ஐசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஹோம்ஸ்லேருந்து எந்த ஹோம்ஸ் வரையும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 ஹோம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐசிஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 ஹோம்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஐசிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும், செம்ம ஹீட் ஆகும் ஐசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு இந்த ஐசி வந்து 2 ஹோம் சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதான்றதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டா ஷீட்டை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நாம் வந்துட்டு நார்மலாக இருக்க ஐசிலேயே கொடுத்தாலே ஹீட் ஆகுதுப்பா அப்படின்னா அது வந்து உங்கள் கனெக்ஷன் சைட்ஸ் வந்து வரும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நான் ஓரளவு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஐசிக்கும் இந்த ஸ்பீக்கருக்கும் என்ன சம்மந்தம் உண்டு. ஸோ இந்த 2 ஹோம்ன்றது வந்து எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற கனெக்ஷன்ஸ் வழியாக தான் அந்த ஹோம்ஸே வந்து கிரியேட் ஆகும். அப்போ நம்ம எப்படி கனெக்ஷன்ஸ் பண்ணுறது? நீங்கள் நார்மலாக ஒரு அவுட்டில் ஒருத்தர் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணீங்க, ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. பட் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு 2 ஸ்பீக்கரை பேரலரோ சீரியஸோ அடித்து நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ அப்போ நடக்கிற தப்புனால் பார்த்தீங்கன்னா அந்த ஹோம்ஸோட வேல்யூ கண்டிப்பாக மாறும், அதனால் பார்த்தீங்கன்னா ஐசிஸ் வந்து ஹீட் ஆரம்பிச்சிடும். அப்போ எப்படி தான் கனெக்ஷன்ஸ் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கலாம். ஸோ கனெக்ஷன்ஸ் கொடுக்குறதுக்குமே ஒரு ப்ராப்பரான வே இருக்குது. ஸோ அந்த வே யூஸ் பண்ணி தான் நீங்கள் கனெக்ஷன்ஸே கொடுக்கணும். இப்போ வந்து உங்கள் ஐசிஸ் வந்து 4 ஹோம்லேருந்து 8 ஹோம் வரை சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா, 4 ஹோம்னால் பேச விழுக போகுது, 8 ஹோம்ஸ்னால் வாய்ஸ் அதிகமாக கேட்க போகுது. ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த சர்க்யூட் டயக்ராம், ஸோ இப்போ ஒரு சர்க்யூட்ஸ் வந்து போகிறீங்க, பேரலல் கனெக்ஷன் கொடுக்குறீங்க. ஸோ பேரலல் கனெக்ஷன்ஸ் வந்து எப்படி அப்படின்னா, உங்களுக்கு வந்து நான் போடுறேன், ஸோ கீழே வந்து போகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பேரலலாக கனெக்ஷன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, அப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஹோம் இல்லாட்டி 8 ஹோம் இருக்க ஸ்பீக்கரும் இல்லாட்டி 4 ஹோம் 8 ஹோம் இருக்க ஒன்று ஸ்பீக்கரும் 2 ஸ்பீக்கருமே நீங்கள் எடுத்து பேரலலாக கனெக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா, அதை அப்படியே 2 ஆள் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குமோ அதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஹோம்ஸ். இப்போ 4 ஹோம் 4 ஹோம் பேரலலாக கனெக்ஷன் பண்ணுறீங்க, ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 ஹோம் கிடைக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ஹோம்ஸ் கம்மியாயிருது. இதே இது சீரீஸில் கொடுக்குறீங்க 4 ஹோம் 4 ஹோம் இல்லாட்டி ஒரு 8 ஹோம் 8 ஹோம் அப்படின்னீங்கன்னா, சீரீஸில் லைன் போகிறப்ப என்ன நடக்கும், அப்படியே டபுள் ஆகும். 4 4னால் 8 வரப்போகுது, 8 8னால் 16 வரப்போகுது. ஸோ அப்போது ஹோம்ஸ் வந்து அப்படியே டபுள் ஆகும். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரை அஃபெக்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து வரக்கூடாது. நான் வந்து பேரலல் கனெக்ஷன் கொடுக்குறேன், ஆனால் எனக்கு வந்து இந்த ஹோம்ஸோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போ 4 ஹோம்ஸ்னால் எனக்கு 4 ஹோம்ஸ் இருக்கணும், அதே சமயம் நான் வந்து பேரலல் கனெக்ஷனோ சீரியஸ் கனெக்ஷனோ வந்து கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில், அதுக்கான வே தான் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த கெப்பாசிட்டர்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ நான் வரைஞ்ச டயக்ராமே வந்து போடுறேன். ஸோ பேரலல் கனெக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் தான் கொடுப்பீங்க, மைனஸ் மைனஸும் தான் கொடுப்பீங்க. ஒரு ஸ்பீக்கரில் இருக்க ப்ளஸ்ஸு
அந்த அடுத்த ஸ்பீக்கருக்கு ப்ளஸ், ஒன்று ஸ்பீக்கருக்கு மைனஸு, அதே ஸ்பீக்கருக்கு இன்னொரு ஸ்பீக்கருக்கு மைனஸ். ஸோ 4 ஓம் 4 ஓம் இல்லாட்டி 8 ஓம் 8 ஓம் இப்படி கொடுக்குறப்ப என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஸ்பீக்கர்லேருந்து இன்னொரு ஸ்பீக்கருக்கு எடுக்கிறப்ப மட்டும் ஒரு கெப்பாசிட்டி போட்டுக்கோங்க. ஸோ மொதல் ஸ்பீக்கருக்கு நீங்கள் கெப்பாசிட்டி போடாமல் அப்படியே டேட்டா கொடுத்துருங்க. ஸோ அந்த டேரெக்டாக கொடுத்ததுலேருந்து இன்னொரு ஸ்பீக்கருக்கு போய் கொடுப்பீங்க இல்லையா. ஸோ அப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ளஸில் ஒரு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா நான் பொலாரிட்டி கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பொலாரிட்டி கெப்பாசிட்டி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர்லேயும் மைனஸ் வந்து இந்த 100 எண்ட்லேயும் கொடுக்குற மாதிரி கொடுங்க. மேக்ஸிமம் என்னை பொறுத்தவரை நீங்கள் நான் பொலாரிட்டி கெப்பாசிட்டி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ளஸ் மைனஸ் வந்து கெப்பாசிட்டியில் எந்த ஒரு இதாக ஆகாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பக்கம் வேணாமல் வச்சு நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸ்பீக்கரோட ப்ளஸில். ஸோ இது மாதிரி நீங்கள் ஸ்பீக்கரோட ப்ளஸில் கெப்பாசிட்டி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ 4 ஓம் 4 ஓம் இருக்குது, நீங்கள் கெப்பாசிட்டி ஆட் ஆகாதப்போ என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஓம்ஸாக வந்து கிடைக்கும் பேரலல் கனெக்ஷனில். இப்போ நீங்கள் கெப்பாசிட்டி ஆட் பண்ணதுனால என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 ஓம்ஸாக தான் வந்து கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேரலல் கனெக்ஷன்ஸ். ஸோ இப்போ சீரியஸ் கனெக்ஷனில் ஸோ 4 ஓம் 4 ஓம்ஸ் இருக்குது, இல்லாட்டி 8 ஓம்ஸ் 8 ஓம்ஸ் இருக்குது. நீங்கள் சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 4 ஓம்ஸ் 4 ஓமாக இருந்தால் 8 ஓம்ஸ் வந்து கிடைக்கும், இல்லாட்டி 8 ஓம் 8 ஓம்ஸாக இருந்தால் 16 ஓம்ஸ் வந்து கிடைக்கும். பட் சீரியஸ் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ்ஸு அடுத்ததுலேருந்து மைனஸ் எட்டு போய் இன்னொரு ஸ்பீக்கரில் ப்ளஸ் கொடுப்பீங்க. ஸோ அந்த ப்ளஸ் கொடுக்குற இடத்துல ஒரு கெப்பாசிட்டி நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா மொதல் ஸ்பீக்கருக்கான ஹோம்ஸ் எவ்வளவோ அந்த ஹோம்ஸை மட்டும்தான் எடுத்து காமிக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பேரலல் அண்டு சீரியஸ் கனெக்ஷன்ஸ்க்கான கெப்பாசிட்டியோட கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்பீக்கருக்கு மட்டும் கெப்பாசிட்டி இல்லாமல் மற்ற எல்லா ஸ்பீக்கருக்கும், அது ஒத்த ஸ்பீக்கர் தான் கனெக்ட் பண்ணணுமாலாம் கிடையாது, நான் ரெண்டு ஸ்பீக்கர் வச்சு சொன்னேன் எக்ஸாம்பிளுக்கு. நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பீக்கரோ 3 ஸ்பீக்கரோ கூட பேரலாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 ஸ்பீக்கரு அதாவது ஒரு பேஸு ஒரு வாய்ஸு ஒரு க்யூட்டர் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணி. ஸோ எந்ததுக்கு நீங்கள் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணாமல் வந்துட்டு டேரெக்டாக கொடுத்துருக்கீங்களோ அதுக்கான ஹோம்ஸ் மட்டும்தான் எடுக்கும், மற்ற எதுக்கெல்லாம் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிக்கிங்களோ அதுக்கான ஹோம்ஸ் எல்லாம் வந்து கால்குலேட் பண்ணாது. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் மல்டிமீட்டரில் ஹோம்ஸில் கூட வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டிஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த ஹோம்ஸ் வேணுமோ அதை கரெக்டாக எடுத்துக்கலாம். கெப்பாசிட்டி யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கால்குலேஷன் படி பேரலல் கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அப்படியே டிவைட் ஆகும், சீரியஸ் கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆட் ஆகும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரில் இந்த கனெக்ஷன்ஸ்க்கான ஒரு மெத்தடாலஜி. ஸோ இது வந்து ப்ராப்பராக நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு 4 ஹோம்லேருந்து உங்கள் ஐசி எந்த அளவு சப்போர்ட் பண்ணுமோ அந்த அளவுக்குள்ளே வந்துட்டு ஹோம்ஸ் போதான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் கனெக்டிவிட்டி கொடுத்தீங்க அப்படின்னா ஐசி ஹீட்டிங் வராது. ஸோ ஐசியும் ரொம்ப நாள் வந்து தாங்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கீங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.